இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மகாலபுரத்தில் இருக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை. இது வெண்ணெய் போல இருக்கிறதுனால இதை வெண்ணெய் உருண்டை கல்லுன்னு சொல்கிறாங்க. இது வெயிட்டு பின்னாடி இருக்கிறதுனால புவியீர்ப்பு சத்தினால நிற்குது. இதுக்கு அந்தரங்க பாறைன்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. இதோட வெயிட்டு 250 டன். இது 2 அடி தான் ஒட்டிட்டு இருக்கு. இது வேற பாறை, அது வேற பாறை. 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இங்கே இருந்தப்போ இங்கே இருந்த மக்கள்லாம் இதை பார்க்க பயமா இருக்கு, கொஞ்சம் கீழே தள்ளி வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 7 ஆணியை கூட்டிட்டு வந்து இதை தள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பவும் இதை தள்ள முடியல. வெண்ணெய் உருண்டை கிட்டதாங்க உட்காந்துருக்கோம். பயங்கரமாக ஒழுக்குது. கீழே இறங்க முடியுமான்னு தெரில. பயங்கரமாக ஒழுக்குது. கீழே வந்துட்டோங்க. பயங்கரமாக ஒழுக்குதுங்க. அது ஆக்சுவலாக வழுக்கிறதுனால்தான் அது பேர் வெண்ணெய் உருண்டைன்னு நினைக்கிறாங்க. அது சமையல் ஒழுக்குது. இது ஒரே பாறையில் தேர் மாதிரி செதுக்கப்பட்ட ஒரு விநாயகர் கோயில். மேல புத்தி ஸ்டைல்ல, கீழே திராவிட ஸ்டைல்ல, அதுக்கும் கீழே ரோமன் ஸ்டைல்ல, 3 விதமான ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. பல்லவர்கள் வாதாபிக்கு போருக்கு போயிருந்தப்போ அங்கிருந்து இந்த விநாயகரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பரஞ்சோதி என்ற போர்ப்பட தளபதிக்கு இந்த விநாயகரை பரிசா கொடுத்துருக்காங்க. இது திரௌபதியோடைய குளியல் தொட்டி. இது அரசருடைய படுக்கை அறை. இப்போ வந்து நம்ம ராயகோபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். சம வெயில் வர இந்த ராயகோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. இங்க நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. தளபதி, படையப்பா போன்ற பல படங்கள் இங்க எடுத்திருக்காங்க. இது கட்டி சுமார் 700 வருஷம் இருக்கமாங்க. இப்போ நம்ம நியூ லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இது பிரிட்டிஷால கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். வாங்க இது உள்ள போலாம். மேல கூட்டமா இருக்காங்க, வெயிட் பண்ணி சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம லைட் ஹவுஸ் உள்ள இருக்கோங்க. செம்ம நேரமான படிக்கட்டுங்க. இறங்க முடில. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்குது. ஸ்லிப் ஆகிடும். ரொம்ப சின்னதாக இருக்குது, நடக்க முடில. ஆக்சுவலாக வயசானவங்களாம் கஷ்டம் நடந்து வர்றது. இப்போ நம்ம பார்க்கறது திருமூர்த்தி குடுவரை கோயில். இங்கே 3 சுவாமிகள் இருக்காங்க. இது விஷ்ணு கோயில், அடுத்து சிவன் கோயில், இது பிரம்மா கோயில், இது வெண்ணெய் கடைஞ்ச தொட்டின்னு சொல்கிறாங்க. பழைய லைட் ஹவுஸ் கீழே தான் இந்த மகிஷாசுரமர்த்தினி கோயிலும் இருக்கு. இது மலைசைன பெருமாள். அஞ்சு சாமி இங்க பண்ணியிருக்காங்க. இங்க சிவலிங்கம் இல்ல, உடைச்சிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சுவாமி பேரு சோமஸ்கந்தாஸ். இப்போ நம்ம ஈஸ்வரன் டெம்பிள் போயிருக்கோங்க. ஈஸ்வரன் டெம்பிள் போயிட்டுருக்கோம். பெரிய படிக்கட் மேலே போகுது. ஆமாம், படிக்கட் ஏறிட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் காற்றாது வருதுங்க. இப்போ கொஞ்சம் காற்று வருது. இப்போ நம்ம பழைய லைட் ஹவுஸ் மேலே இருக்கோம். இந்த இடத்துல தான் அவங்க கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ஸ்டெப் வச்சிருக்காங்க, பூட்டி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஏறி மேலே போகலாம் போல இருக்கு. பூட்டி வச்சிருக்காங்க. அது இதுக்குள்ள போக முடியும். நீங்கள் பூட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணர் மண்டபம். பலத்த மழை பெஞ்சப்போ கிருஷ்ணர் கோவர்தங்கிரி மலையை தாங்கி பிடிச்சு மக்களை காப்பாத்தின காட்சியை இங்கே அழகாக பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர் பக்கத்துலேயே அவங்க அம்மா யசோதா, அப்பா நந்தகோபால், அண்ணன் பல்ராமன், அவருடைய நண்பரான குசேலர் எல்லாரும் இருக்காங்க. பல்லவருடைய முதன்மை சிற்பியான அயனார் தான் அதை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல 3 சிற்பக்கலையை நம்ம பார்க்க முடியுது. இந்த சிங்கம் எகிப்து வகை, இது ரோமன், அடுத்தது கிரீக்.
இங்க மூணு நாட்டுடைய கலையை பார்க்க முடியுது. இப்ப நம்ம பார்க்கறது பாண்டவர் படுக்கை அறை. இது ஒரே கல்ல பண்ணியிருக்க குடவரை கோயில். இதுல மொத்தம் அஞ்சு அறைகள் இருக்கு. இந்த இடத்துலதான் போதி தர்மர் தியானம் பண்ணதா சொல்றாங்க. போதி தர்மர் பல்லவருடைய வம்சம்தான் சொல்றாங்க. இப்ப நம்ம பாக்குறது அர்ஜுனன் தபசு. இது 9 மீட்டர் உயரமும் 27 மீட்டர் அகலமும் இருக்கு. இதுல மொத்தம் 153 சிற்பங்கள் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது ஐந்து ரதம். இதுவும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அந்த காலத்துல 5 விதமான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு கோயில் வேணும்ன்றதுக்காக இதை கட்டியிருக்காங்க. முதல் கோயில் சிவனுக்கும் பார்வதிக்கும், ரெண்டாவது கோயில் விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும், மூணாவது கோயில் புத்தர் கோயில்னும், நான்காவது கோயில் மகாவீரர் கோயில்னும், ஐந்தாவது கோயில் இந்திரனுக்கானதா சொல்றாங்க. முதல் கோயில் கூரை மாதிரி அமைப்பு இருக்கு, ரெண்டாவது கோயில் திராவிட ஸ்டைல பண்ணியிருக்காங்க, மூணாவது கோயில் புத்திஸ்டும் திராவிடம் கலந்து பண்ணியிருக்காங்க, நான்காவது கோயில் திராவிட ஸ்டைல முழுமையா பண்ணியிருக்காங்க. இதுல மொத்தம் 54 சிலைகள் இருக்கு. இந்த ஐந்தாவது கோயில் யானை அமர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இப்போ கடற்கரை கோயிலுக்கு வந்திருக்கோங்க. ஐந்து ரதம் பார்த்துட்டு கடற்கரை கோயிலுக்கு வந்திருக்கோம். நரசிம்மவர்மன் 7 கோயில் பண்ணாரு, அதுல 6 கோயில் கடல்ல முழுகி போச்சு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு கோயில். அந்த காலத்துல சிவமதத்துக்கும் விஷ்ணு மதத்துக்கும் இந்த ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்கன்னு சண்டை இருந்ததுதான். அப்போ மன்னனா இருந்த இரண்டாம் நரசிம் எல்லோருக்கும் ஒரே கோயிலா பண்ணணும்னு 7 கபோடாஸ் பண்ணாரு. அதுல 6 கோயில் தண்ணியில பூடிச்சு. இந்த கோயில்ல சிவன் விஷ்ணு ரெண்டு பேரும் இருக்காங்க. பல்லவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாமே கல்லாலே தான் இருக்கு. அவங்க வாழ்ந்த அரண்மனை கல்லு, அரண்மனையில படுத்தூங்குன படுக்கையும் கல்லு, அவங்க குடிக்கிற தொட்டியும் கல்லு, கோயில் மேல இருக்கிற கலசமும் கல்லை தான் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே பல்லவர்கள் கல்லை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிவனை சத்திரவர்ம சிவலிங்கம்னு சொல்றாங்க. இந்த சிவலிங்கம் 16 முகம் கொண்ட சிவலிங்கமா. உப்பு காத்து பட்டுப்பட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. இது பலிபீடம்னு சொல்றாங்க. விழா காலத்துல ஆடு கோழி மான் எல்லாத்தையும் இங்க பலி கொடுத்துருக்காங்க. இங்க மொத்தம் 54 நந்திகள் இருக்கு. இந்த கோயிலோட உயரம் 44 அடி. இந்த சைடு இருக்கிறது விஷ்ணு கோயில். முன்னாடி உங்க உள்ள அனுபவிச்சிருக்காங்க. இங்க ஒரு விலங்க பலியிட்ட மாதிரி ஒரு சிலை இருக்கு, அது ஒரு மானோட சிலை. இங்க உள்ள இருக்கிற மகிஷாசுரமர்த்தினி மாட்டு தலையோட இருக்காங்க. இந்த கிணறை பிரம்மா கோயில்னு சொல்றாங்க. இது சிவன் கோயில், இது விஷ்ணுவோட அவதாரம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 7 இல்ல 8 நூற்றாண்டுல கட்டினதா சொல்றாங்க. ஒரு நாள் தேவைப்படாங்க, ஒரு நாள் ஃபுல்லா தேவைப்படாது சுத்தி பாக்கிறதுக்கு. நம்ம கிளம்பலாம் இங்கிருந்து. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.